नमचिवाय परमात्मा ओ नमो नारायण ओम सरवण भवा इन्दा इन्य नालिले नाम अरियपदे नीति धर्म पल कद पल उदारण पड़काल नीति नी तवियवन मांडान इपड़ी दिनमें वाक नीति नी तवराकोम पार्कल सार्यते नाम मुनकूटे सीधिता नलपी नाम इन पार्कल नमचिवाय नदी उड़े अवनिकवे किणटे पार्थी अर पुल नलिए तुंद मुयचि अंगे ऊलेटवा महिचि तांगाम ऊलेटेन आड़े
பார்த்த ஆளுங்க ஐயே நான் எப்படி வெளியே வருவது வழி சொல் என்று கேட்டது. சிரித்தது நரி, சிரிக்கிறது வாழ்ந்த நரி, தந்திரக்கார நரி, முட்டாளே ஆளே, சிந்தித்து செயல்பட வேண்டாமா, இது உனக்கு தெரியவில்லையா அப்படி என்றது. இப்பொழுது தவிக்கிறாயே, கணத்தில் கொள்வதற்கு முன்னாலே சிந்திக்க வேண்டாமா, வெளியே வர வழி உள்ளதா என்று ஆராய்படாதா, சிந்திக்க வேண்டாமா முட்டாளே, உன்னால் நான் தப்பித்தேன் என்று அங்கிருந்து சென்று ஓடிவிட்டது நரி. நரி தப்பித்துக் கொண்டது, ஆடு மாட்டிக்கொண்டது, அதிலே விழுந்து இறந்தது என்று கதையிருக்கின்றது. ஓம் நமச்சிவாய, நீதிக்கலையில் இதுவும் வந்தது. ஓம் நமச்சிவாய, இப்படிப்பட்ட நீதிக்கலைகளை தான் சிறுவன் முதல் பெரியோர் வரை நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நீதிக்கலைகளை இளமையிலிருந்தே போதிக்க வேண்டும், காலேஜ் வரையும் போதித்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். இப்போ காலகட்டங்கள் எவ்வாறு தான் இருக்கின்றது, நீதி எங்கே இருக்கின்றது, நீதியை இல்லாமல் நாடு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நீதியை நாம் திரும்ப பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய நீதிக்கதையில் ஒன்றை சிந்தித்து செயல்படு என்ற தலைப்பை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தபடியாக ஒரு கதையை நாம் தெரிந்து கொள்வோம். ஓம் நமச்சிவாயம். பெருந்தன்மை நன்மை வரும், பெருந்தன்மை அதை பற்றி நாம் எப்பொழுது பார்க்கலாம். குகைக்குள் சிங்கம் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. சிங்கங்கள் குகைக்குள்ளதான் சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. எலி ஒன்று அதன் மீது ஏறி விளையாடியது. சிறுவர்களுக்கு எல்லாம் தெரியும், நீதி கதைகள் எல்லாம் போய்ப்பது இல்லை, பள்ளிக்கூடங்களிலே இதை போதிக்க வேண்டும் என்று பணிவன்போடும் கேட்டுக்கொள்கின்ற நீதி கதைகள் மிகவும் முக்கியமான தூக்கம் கலைந்த சிங்கம் கோபம் கொண்டது பாய்ந்து எலியை விரித்து விட்டது. எலி, என் மீது ஏறி விளையாடுகிறாயா எலியே, உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்று கத்தனை செய்கிறேன். எலி சிங்கத்திட்ட போத முடியுமா, நடுநடுங்க எலி அறியாமல் தயவு செய்து விட்டேன் ஐயா சிங்கமே, என்னை மன்னிங்கள் என்று தெரிஞ்சு விட்டது. பெருந்தன்மை நிறைந்த சிங்கம் பிழைத்து போ என்று அதை விட்டுவிட்டேன். ஒரு சிறிய எலி கொண்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன உணவு கிடைக்க போகுது, பெருந்தன்மையோட விட்டு விட்டது. அந்த உதவியை என்று நான் மறக்க மாட்டேன் என்று அங்கிருந்து ஓடியது எலி. நாட்கள் பல சென்றன, வேடன் விரித்த வலையில் சிங்கம் சிக்கி கொண்டது. தப்பிக்க வழியில்லாத அந்த சிங்கம் கர்ச்சனை செய்தது. அந்த கர்ச்சனை எலிக்கு கேட்டு சிங்கத்திற்கு ஏதோ ஆபத்து என்று அங்கிருந்து ஓடி வந்தது. வலைக்குள் சிக்கியிருந்த சிங்கத்தை பார்த்தது. அரசே, ஒரு நொடிக்கு உள்காட்டிகளை நான் அறுத்து உங்களை காப்பாற்றி விடுகிறேன் என்று சொன்னது. தன் கூர்மையான பற்கள் இருக்கும், எலிக்கு எப்பொழுதும் கூர்மையான பற்கள், அந்த வலைகள் எல்லாம் அறுத்து விடும். பற்கள் வலையிலே பற்களால் வலையில் அறுத்து விட்டு விடுதலை பெற்ற சிங்கம் எலிக்கு நன்றி சொன்னது. பாருங்கள், பெருந்தன்மை எப்பொழுதும் நன்மை தரும், உதவிக்கு உதவி. இப்படி ஒரு நீதிக்கதைகளும் இருக்கின்றது. இப்படி இந்த நீதிக்கதைகளை நாம் ஆரம்ப பள்ளியிலிருந்து பாடமாக வைத்துக் கொள்ளது. சிறுவர்களுக்கு அந்த நீதிக்கதைகளும் பெரியோர்களுக்கு அந்த நீதிக்கதைகளும் அவசியம் பாடத்திட்டத்திலே அது வகுக்கப்பட வேண்டும், வெற்றப்பட வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்று நான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி போதித்தால் சிறு வயதிலிருந்து வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நீதிதவராது வாழ்வார்கள் என்றது என்னுடைய நம்பிக்கை. ஓ நமச்சிவாய் இந்த சிறிய நீதிக்கதைகளை முடித்துக் கொள்கிறேன். நீதியோடு நடப்போம் என்று சபதம் செய்வோம், நீதியோடு நடப்போம் என்று நியாயத்துடன் நடந்து கொள்வோம். மிகவும் நமச்சிவாயத்துடன் இந்த நீதிக்கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். ஏற்குளங்குணர்கள் ஆயெல்லாம் இறங்கு வழியும் ஆயள வாய்ப்பொழி மக்கள் ஆய்வாளர். ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அறியவர் யோகிக்கிறோம். ஓம் நமச்சிவாய். சுபாம்.